تقول لك خليفة then you're not right. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்பாகவும் இன்னும் நம் ஈமானை பலப்படுத்தும் ஒரு தலைப்பாக இருப்பதினால் கவனமாக முழு காணொலியையும் பார்க்கவும். இன்றைய முஸ்லிம்களுக்கு இடையில் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. அதில் பல பிரிவுகள் பல வகையாக இஸ்லாமை நமக்கு ஏற்றி வைப்பார்கள். பெரும்பாலும் அவை சற்று வேறுபட்டாலும் இஸ்லாமிய கொள்கைக்கு உள்ளே இருக்கும், அதாவது அகீதாக்குள் இருக்கும். ஆனால் சில பிரிவுகள் இஸ்லாமை ஏற்றி வைப்பார்கள், ஆனால் அது இஸ்லாமிய கொள்கைக்கு வெளியே சென்றுவிடும், அகீதாக்கு வெளியே சென்றுவிடும். எனவே அப்பேற்பட்ட பிரிவுகள் ஏற்றி வைக்கும் கொள்கை குஃபரானது. எனவே அந்த கொள்கையை பின்பற்றுபவர் காஃபிர். இப்போது நாம் பார்க்க இருப்பது அப்பேற்பட்ட ஒரு கொள்கை பற்றி தான். இந்த கொள்கையை அறிமுகப்படுத்தியது ரஷாத் கலிஃபா என்கிற ஒரு நபர். 1935 பிறந்த அவர் குர்ஆனில் கணித குறியீடுகள், அதாவது மேத்தமெட்டிக்கல் கோட்ஸ் இருப்பதாக ஆய்வு செய்து அப்போதுள்ள மக்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆரம்பத்தில் அவர் அந்த குறியீட்டை வைத்து குர்ஆனில் உள்ள வசனங்கள் மாற்றப்படவில்லை என்று உண்மைப்படுத்தினார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து குர்ஆனில் சில வசனங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு, அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று கூறினது மட்டுமல்லாமல் தான் தான் அன்றைய காலத்தின் இறை தூதர் என்றும் மக்களிடத்தில் அறிவித்தார். முதலில் அவர் அறிமுகப்படுத்திய கணித குறியீடுகள், அதாவது மேத்தமெட்டிக்கல் கோட்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு தெரியும் சில இஸ்லாமியர்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாமியை ஏற்றி வைக்கும் போது சயின்ஸ், அதாவது குர்ஆனில் உள்ள சில வசனங்களை எடுத்து அதை இன்றைய அறிவியல் வளர்ச்சிகள் கண்டுபிடிப்புகளோடு ஒப்பிட்டு குர்ஆனை உண்மைப்படுத்துவார்கள், சரிதானே? அதே போல் இந்த ரஷாத் கலிஃபா கணிதத்தை வைத்து, அதாவது மேக்ஸை வைத்து குர்ஆனை உண்மைப்படுத்தினார். எடுத்துக்காட்டாக குர்ஆனில் முதல் வசனமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த வசனத்தில் 19 எழுத்துக்கள் உள்ளன. எனவே இதில் 19 என்ற எண் பங்கு பெறுகிறது. அதே போல் சூரா அல் அலக், இது நமக்கு குர்ஆனின் முதல் சூராவாக இறக்கப்பட்டது. அதிலும் 19 வசனங்கள் இருக்கிறது. எனவே அதிலும் 19 என்ற எண் நமக்கு பங்கு பெறுகிறது. மற்றும் சூரா அன்-நஸ்ர், அதுதான் கடைசியாக இறக்கப்பட்ட சூரா. அதில் முதல் வசனத்தில் 19 எழுத்துக்கள் இருக்கும். எனவே இதிலும் 19 என்ற எண் அந்த நம்பர் பங்கு பெறுகிறது. எனவே இது போன்று 19 என்ற எண் குர்ஆனில் அடிக்கடி பங்கு பெறுகிறது. எனவே இது குர்ஆனுடைய ஒரு அற்புதம். இது போன்று ஏராளமான இடத்தில் குர்ஆனில் 19 என்ற எண் மறைமுகமாக பங்கு பெறுகிறது. இது குர்ஆனின் ஒரு அற்புதம் என்று இதனை ஆய்வு செய்து கண்டுபிடித்த ரஷாத் கலிஃபா முதலில் கூறினார். அதே போல் முதலில் இந்த 19 என்ற எண்ணை வைத்து குர்ஆன் மாற்றப்படவில்லை, இன்னும் சுத்தமாக இருக்கிறது. அன்று எப்படி இருந்ததோ அதே போல் இன்றும் சுத்தமாக ஏற்றமும் மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது என்று குர்ஆனை உண்மைப்படுத்தினார். அப்போது இவர் கண்டுபிடித்த இந்த 19 என்ற எண்ணையும் அந்த அற்புதத்தையும் குர்ஆனில் அவர் சொன்ன கணித குறியீட்டையும் அப்போதுள்ள சில இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தார்கள். ஏனென்றால் அது குர்ஆனை உண்மைப்படுத்தும் வண்ணம் இருந்தது. ஆனால் எப்போது அவர் தன்னோட கணித குறியீடுகளை மேத்தமெட்டிக்கல் கோட்ஸை வைத்து குர்ஆனை ஆய்வு செய்து குர்ஆன் மாற்றப்பட்டுள்ளது என்று சொன்னாரோ, அதற்கு எதிர்மாறாக மாற்றப்பட்டது என்று சொன்னாரோ, அதாவது எப்படி என்றால் குர்ஆனில் அனைத்து வசனங்களையும் சூராக்களையும் இந்த 19 என்ற எண்ணை வைத்து ஒப்பிட முடிகிறது. ஆனால் குர்ஆனில் உள்ள குறிப்பிட்ட 2 வசனங்களை மட்டும் ஒப்பிட முடியவில்லை. எனவே குர்ஆன் சரியில்லை, அதில் திணிக்கப்பட்ட 2 வசனங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வசனங்களை அந்த 19 என்ற எண்ணை வைத்து ஒப்பிட முடியவில்லை என்று சொல்லி குர்ஆனுடைய வசனங்களை நிராகரித்தாரோ, எப்போது குர்ஆனுடைய வசனங்களை நிராகரித்தாரோ அப்போதே அந்த ஆலிம்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் அவரையும் அவரது கணித குறியீடுகளையும் நிராகரித்து அந்த ரஷாத் கலிஃபாவின் கொள்கை குஃபுரான ஒரு கொள்கை என்று ஃபத்வா கொடுத்தார்கள். Even this Quran that you carry is telling you that these 2 verses are fake. They're human injected. The mathematical code exposes them. The word Allah, the word Ilah, the word Rabb are all increased by 1 because of these 2 verses. How did you discover it's been injected? How did you find it? By the mathematical code. The mathematical code confirms that the Quran is perfect and that these 2 sentences were added in it to exalt the Prophet Muhammad and to worship him. அவரது கொள்கை அகீதாக்கு வெளியே சென்று விட்டது. ஏனென்றால் அவர் குர்ஆனில் உள்ள வசனங்களை நிராகரித்தார். மேலும் தான் தான் புதிய இறை தூதர் என்று அறிவித்தார். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான்,
குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 9 அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாமே இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருப்போம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அத்தியாயம் 33 வசனம் 40 முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார். இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனை பாதுகாத்து இருக்கிறான் எனவும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கடைசி நபி என்றும் நமக்கு தெரிகிறது. ஆனால் ரஷாத் கலிஃபா தான் தான் இறை தூதர் எனவும், குர்ஆன் மாற்றப்பட்டுள்ளது எனவும், குர்ஆனுக்கு மாற்றமாக குர்ஆனின் வசனங்களுக்கு மாற்றமாக நமக்கு கூறுகிறார். இதன் மூலம் அவர் குர்ஆனை நிராகரிக்கிறார். ஆனால் இதற்கு ரஷாத் கலிஃபா என்ன விளக்கம் தருகிறார் என்றால், முதலில் இறை தூதருக்கும் நபிக்கும் வித்தியாசம் உள்ளது என்று கூறுகிறார். ஆம், நபிக்கும் இறை தூதருக்கும் வித்தியாசம் உள்ளதுதான். இறை தூதர் என்றால் அல்லாஹ்வின் வேதம் வழங்கப்பட்டவர், நபி என்றால் தீர்க்கதரிசி அதாவது முன்னறிவிப்பாளர் என்று கூறலாம். எனவே அவருக்கு அல்லாஹ்விடம் இருந்து தனியாக வேதம் வழங்கப்பட்டிருக்காது, ஆனால் அல்லாஹ்வின் செய்தியை அறிவிப்புகளை அவர் கூறுவார். யார்? நபி அறிவிப்புகளையும் செய்தியையும் கூறுவார், ஆனால் அவருக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்காது. இதுதான் நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை வைத்துக் கொண்டு இவர் தான் ஒரு நபி இல்லை ஆனால் ரசூல் என்று கூறுவார். எனவே முதலில் இதில் நாம் தெளிவுபெற நமக்கு நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்ததை போல் தெரிந்தது போல் அவர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை பார்க்க வேண்டும். எல்லா இறை தூதர்களும் நபிமார்கள் தான், ஆனால் எல்லா நபிமார்களும் இறை தூதர்கள் கிடையாது. புரிகிறதா? அதாவது இறை தூதர்களிடம் அல்லாஹ்வின் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் அல்லாஹ் அவர்களிடம் வேதத்தை கொடுத்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டான். அந்த வேதத்தில் உள்ள விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்வான். அதாவது ஒரு நபியாக மக்களுக்கு அந்த வேதத்தை எத்தி வைக்க சொல்வான். எனவே ஒவ்வொரு இறை தூதரும் நபிமார்கள் அவர்கள், ஆனால் நபிமார்களுக்கு எவ்வித வேதமும் கொடுக்கப்பட்டிருக்காது, ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் அறிவிப்புகளை மக்களுக்கு வேதமில்லாமல் அல்லது முன்புள்ள வேதங்களையும் வைத்து எத்தி வைப்பார்கள். எனவே அவர்கள் வெறும் நபிமார்கள் தான், இறை தூதர்கள் கிடையாது. ஆகையால் எல்லா நபிமார்களும் இறை தூதர்கள் கிடையாது. எனவே அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி என்று கூறுவான். எனவே கடைசி நபி என்றால் இதற்கு மேல் அல்லாஹ்வின் அறிவிப்புகளை நமக்கு சொல்ல எவரும் வரமாட்டார் என்று அர்த்தம். அப்போது அல்லாஹ்வின் அறிவிப்புகளை மக்களிடம் சொல்லாமல் வெறும் வேதத்தை மட்டும் வைத்து கொண்டு எவர் வருவார்? மேலும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 3வது வசனத்தில் கூறுகிறான், இந்த மார்க்கத்தை அதாவது தீனுல் இஸ்லாமை முழுமையாக்கி விட்டேன் என்று கூறுகிறான். எனவே முழுமையாக்கப்பட்ட இந்த இஸ்லாமில் எவ்வாறு புதிதாக ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை, ஒரு இறை தூதரை இறைவன் கொண்டு வருவான்? இறை தூதர் என்பவர் அல்லாஹ்வுடைய செய்தி அறிவிப்புகளை மக்களுக்கு எத்தி வைப்பார். ஆனால் இங்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், கம்ப்ளீட் செய்து விட்டேன் என்று கூறுகிறான். அதற்கு அர்த்தம் இனி புதிதாக எந்த ஒரு சட்டமும் செய்தியும் வராது என்பதுதான். ஆனால் இவரோ அல்லாஹ் இறை தூதரை அனுப்பி வைத்திருக்கிறான், இந்த செய்தியை, இந்த அறிவிப்பை சொல்ல சொல்கிறான் என்று கூறுகிறார். இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலும் இவரோ குர்ஆன் மாற்றப்பட்டுள்ளது, சிதைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். ஆனால் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்று. அதற்கு அர்த்தம் இந்த குர்ஆனில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படாமல் பாதுகாப்பதுதான். ஆனால் இவரோ சுமார் ஆயிரம் வருடமாக இந்த குர்ஆன் சிதைக்கப்பட்டுள்ளது, இப்போது நான் அதை சரி செய்து விட்டேன் என்று கூறுகிறார். நாம் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று கூறுகிறான். மேலும் அல்லாஹ்வே மிகச் சிறந்த பாதுகாவலன். அவனை மீறி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை மீறி எவ்வாறு மனிதர்களால் இந்த குர்ஆனை மாற்ற முடியும்? ஆனால் இதற்கு ரஷாத் கலிஃபா என்ன விளக்கம் தருகிறார் என்றால், குர்ஆனை மனிதர்கள் மாற்றுவார்கள், அதனால்தான் அந்த வசனமே இறங்கியது என்று கூறுகிறார். அதாவது எடுத்துக்காட்டாக மனிதர்களுக்கு தவறு செய்யும் இயல்பு உள்ளது, எனவே அந்த தவறை செய்யக்கூடாது என்று குர்ஆனில் இருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் அந்த தவறை செய்வார்கள், அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் அந்த தவறை செய்யக்கூடாது என்று கூறுகிறான். அதே போல் மனிதர்கள் குர்ஆனை மாற்றுவார்கள், இது அல்லாஹ்விற்கு தெரியும், அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் நாமே குர்ஆனை பாதுகாப்போம் என்று கூறுகிறான். எனவே குர்ஆன் மாற்றப்படும் என்று ரஷாத் கலிஃபா விளக்கம் தருகிறார்.
இந்த விளக்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்வது பாதி சரியாக உள்ளது, ஆனால் மீதி முற்றிலும் தவறாக உள்ளது. மனிதர்கள் தவறு செய்வார்கள் என்பது உண்மைதான். அந்த தவறு செய்வது அல்லாஹ்விற்கு தெரியும். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் அந்த தவறுகளை ஹராம் என்று நமக்கு சட்டமாக கூறுகிறான். எடுத்துக்காட்டாக சில மனிதர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அதனால்தான் அது பாவம் என்றும் ஹராம் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களுக்கு எச்சரிக்கிறான். இந்த செயல் ஹராம் என்று, அது சரிதான். ஆனால் இந்த இடத்தில் இறைவன் குர்ஆனை மாற்றாதீர்கள், அது ஹராம் என்று கூறவில்லை. மனிதர்களே, குர்ஆனை சிதைக்காதீர்கள், அது ஹராம் என்று கூறவில்லை. மாறாக அல்லாஹ் குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்றுதான் கூறியுள்ளான். அதற்கான அர்த்தம் எவ்வித மாறுதலும் இல்லாமல் பாதுகாப்போம் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறான். அதாவது உங்களால் இதற்கு முன்புள்ள இறைவேதம் ஆகிய இஞ்சில் போலவும் தௌராத் போலவும் இந்த வேதத்தை குர்ஆனை மாற்ற முடியாது, இதை நாம் பாதுகாத்துள்ளோம் என்று கூறுகிறான். இன்னும் சொல்ல போனால் இன்றுள்ள பைபிளில் அந்த ரெவலேஷன்ஸ் என்கிற புத்தகத்தில் அத்தியாயம் 22 வசனம் 18 மற்றும் 19 படித்தால் அதில் இந்த புத்தகத்தில் இந்த பைபிளில் எந்த வார்த்தைகளையும் அதாவது எந்த வசனங்களையும் கூட்டாதீர்கள் மற்றும் இருக்கின்ற வார்த்தைகளை அதாவது வசனங்களை எடுக்காதீர்கள் என்று இருக்கும். ஏன்னால் இறைவனுக்கு தெரியும், அல்லாஹ்விற்கு தெரியும் மனிதர்கள் அந்த பைபிளை இஞ்சிலை மாற்றுவார்கள் என்று. அதனால்தான் அந்த வசனம் பைபிளில் உள்ளது. ஆனால் குர்ஆனில் அதற்கு மாற்றமாக இறைவன் அல்லாஹ் நாமே குர்ஆனை பாதுகாப்போம் என்று கூறியிருக்கிறான். எனவே இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது குர்ஆனை மாற்ற முடியாது என்று. அதனால் ரஷாத் கலிஃபா இந்த குர்ஆன் நபியின் காலத்திற்கு 19 வருடத்திற்கு பின்னால் மாற்றப்பட்டு விட்டது என்று கூறுகிறார். அதாவது சுமார் 1000 வருடமாக நாம் சிதைக்கப்பட்ட ஒரு குர்ஆனை ஓதி வருகிறோம், அதை நாம் பின்பற்றி வருகிறோம் என்று ரஷாத் கலிஃபா கூறுகிறார். இது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்தாகும், ஒரு கொள்கையாகும். மேலும் இந்த ரஷாத் கலிஃபா ஹதீஸ்களை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார். அதற்கு அவர் இந்த ஹதீஸ்கள் ஷைத்தானிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார். நாம் குர்ஆனை மட்டும் பின்பற்றினால் போதும், அதுவும் அவர் எழுதிய குர்ஆனை மட்டும் பின்பற்றினால் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று கூறுகிறார். ஆகையால் தான் அவரை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். மேலும் இவருடைய பேச்சுகளை கேட்டால் முழுக்க முழுக்க குர்ஆனை அவருக்கு ஏற்ற வகையில் அவர் விளக்குவார். ஏனென்றால் அவர் ஹதீஸ்களை முற்றிலுமாக புறக்கணித்து அவருடைய கருத்துக்களை வலுவாக அவர் கூறுவார். மேலும் அவர் சில வரலாறுகளை கூறுவார். அந்த வரலாறுக்கான பின்னணி எவ்வித ஆதாரமும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த 19 என்ற எண்ணை அடிப்படையாக வைத்திருக்கும். மேலும் அந்த வரலாறுகள் சஹாபக்களை இழிவுபடுத்தும் வகையில் முற்றிலுமாக இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான வரலாறுகளாக தான் இருக்கும். மேலும் அதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்டால் 19 என்ற எண்ணையே ஆதாரமாக அது ஒரு அற்புதம், மிராக்கிள் என்று அவர்கள் கூறுவார்கள். இவருடைய பேச்சுகளை நாம் பார்த்தால் முழுக்க முழுக்க இவருடைய கருத்தை மட்டுமே இவர் திணிப்பார். ஆதாரம் கேட்டால் 19 என்ற எண்ணையே அவர் காண்பிப்பார். மேலும் அவருடைய குர்ஆனையே, அவர் எழுதிய இட்டுக்கட்டப்பட்ட குர்ஆனையே அவர் ஆதாரமாக காண்பிப்பார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு ஆராய்ச்சியாளர் குர்ஆனில் ஒரு 10 வசனங்களை எடுக்கிறார். அந்த 10 வசனங்களில் 9 வசனங்களை இப்போதுள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒப்பிட்டு இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகிறது. எனவே இப்போதுள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டது. இது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று சொல்லி காண்பித்து அந்த 10-ல் 1 வசனம் மட்டும் இப்போதுள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒத்துப்போகவில்லை என்று கூறி இந்த குர்ஆனில் உள்ள இந்த குறிப்பிட்ட ஒரு வசனம் மட்டும் அறிவியலில் ஒத்துப்போகவில்லை என்று அந்த வசனம் பொய்யான வசனம், திணிக்கப்பட்ட வசனம் என்று கூறினால் அதை எவ்வாறு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனால் அதுதான் நமது நம்பிக்கை. இப்படித்தான் நமது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில் உள்ள அனைத்து வசனங்களும் உண்மையாக தான் இருக்கும். உங்களுடைய அறிவியல் வேண்டுமானால் பொய்யாக இருக்குமே தவிர குர்ஆன் எப்போதும் உண்மையாகத்தான் இருக்கும் என்றுதான் நாம் நம்ப வேண்டும். அதுதான் இறை நம்பிக்கை. நாம் அதை விட்டுவிட்டு அறிவியல் தான் உண்மையாக இருக்கும் என்று அதன் பின்னாடி போனால் நமது ஈமானை நாம் விட்டுவிடுவோம். அதே போல்தான் ரஷாத் கலிஃபா கண்டுபிடித்த இந்த கணித குறியீடுகள், மேத்தமெட்டிக்கல் கோட்ஸ் என்னதான் குர்ஆனில் உள்ள பல வசனங்களை உண்மைப்படுத்தினாலும் அதில் இருக்கும் 2 வசனங்கள் திணிக்கப்பட்ட வசனங்கள் என்று அந்த குறியீடு சொன்னால்
அந்த மேத்தமெட்டிக்கல் கோட் சொன்னால் அந்த கணித குறியீடு வேண்டுமானால் பொய்யாக இருக்குமே அன்றி குர்ஆனுடைய வசனம் பொய்யாக இருக்காது, திணிக்கப்பட்ட வசனங்களாக இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான், இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்று. எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுவரை நாம் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியவை. இப்போது இந்த ரஷாத் கலீஃபா இதை தவிர வேறு என்னென்ன சொல்கிறார் என்று, அதற்கான பதில் என்ன என்றும் நாம் பார்ப்போம். ரஷாத் கலீஃபா பொதுவாகவே ஹதீஸ்களை புறக்கணிப்பார், மேலும் குர்ஆனை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார். ஆனால் குர்ஆனில் இல்லாத பல விஷயங்களை அவர் கூறுவார். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா கூறினால் அவர் காஃபிர் மற்றும் முனாஃபிக் என்று அவர் கூறுவார். இது குர்ஆனில் எங்கு பார்த்தாலும் கிடைக்காது. ஆனால் இவர் இதை வலுவாக கூறுவார். கேட்டால் அல் குர்ஆனில் வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்வார். மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது முனாஃபிக்குகள் தான் சொல்வார்கள் என்று அவர் சொல்வார். அதற்கு சான்றாக எடுத்துக்காட்டாக சம்பந்தமே இல்லாமல் குர்ஆனில் சில வசனங்களை வைத்து தான் சொன்னது சரி என்று வாதாடுவார். அல்லாஹ் நயவஞ்சகர்களுக்கு அதாவது முனாஃபிக்குகளுக்கு இறக்கிய வசனங்களை கொண்டு தான் சொல்வது சரி என்று நிரூபிப்பார். முதலில் நயவஞ்சகர்கள் என்றால் யார்? தமது வாய்களால் தான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி உள்ளத்தில் அல்லாஹ்வை மறுப்பார்கள், இவர்கள் தான் நயவஞ்சகர்கள். வரலாறுகளை பார்த்தால் அவர்கள் தான் ஒரு முஸ்லிம் என்று கூறி முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ளே நுழைந்து முதுகில் குத்துபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இஸ்லாமிய போர்களுக்கு முன்வர தயங்குவார்கள். அவர்கள் அன்று உள்ள முஸ்லிம்களுக்கும் நபிமார்களுக்கும் சுமையாகவே இருந்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா அல் முனாஃபிகூனில் முதல் வசனத்தில் கூறுகிறான், இந்த நயவஞ்சகர்கள் முஹம்மதே நீர் இறை தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் கூறுவான். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, அவர்கள் தமது வாய்களால் தாம் ஒரு முஸ்லிம் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கும். அதே போல் நயவஞ்சகர்களின் பண்புகள் பற்றி அல்லாஹ்வே அதே சூராவில் 5வது வசனத்தில் கூறுவான், இன்னும் வாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக இறைவனிடம் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுவார் என்று இவர்களிடம் அதாவது நயவஞ்சகர்களிடம் கூறப்பட்டால் இவர்கள் அதாவது நயவஞ்சகர்கள் தங்கள் தலைகளை சாய்த்து கொண்டு பெருமை கொண்டவர்களாக திரும்பிச் செல்வதை நீர் காண்பீர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவார் என்று கூறப்பட்டால் அவர்கள் பெருமை எடுத்துக்கொண்டு பார்க்காதது போல் திரும்பச் செல்வார்கள் என்று அல்லாஹ் அவர்களின் பண்புகளை பற்றி கேரக்டரை பற்றி கூறுகிறான். ஆனால் இந்த ரஷாத் கலீஃபா முதல் வசனம் அதாவது சூரா முனாஃபிகூனின் முதல் வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்று நாம் சொன்னாலே நாம் முனாஃபிக் என்று அவர் கூறுகிறார். அப்போது அவர் 5வது வசனத்தை புறக்கணித்து முதல் வசனத்தை மட்டும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டுள்ளார். இவரை போல் தான் தான் தூதர் என்று சொல்லி வருபவர்கள் அனைவருமே ஹதீஸ்களை மறுப்பார்கள், புறக்கணிப்பார்கள். ஏனென்றால் ஹதீஸில் நமக்கு மிக தெளிவாக நபிகள் நாயகம் கூறியிருப்பார், 30 நபர்கள் அதாவது 30 பொய்யர்கள் தன்னைத்தானே இறை தூதர் என்று சொல்லி கொண்டு வருவார்கள் என்று நமக்கு முன்னறிவிப்பு ஹதீஸில் உள்ளது. That's been in the Quran for 1400 years, right? But no one discovered it. No one discovered it but me. And that's why you are a messenger of God. That's right. இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டு இக்காலத்தில் எவரேனும் வந்தாலே அவர் பொய்யராவார். இதே போல் இந்த ரஷாத் கலீஃபா புதிதாக ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அது என்னவென்றால் ஏதேனும் இறை தூதர் இறந்து விட்டால் மௌத்தாகிவிட்டால் அவர் தன்னுடைய பட்டத்தை இறை தூதர் என்ற பட்டத்தை இழந்து விடுவாராம். இது குர்ஆனில் எந்த இடத்திலும் காணப்படாது. இதுவும் அவரின் இட்டு கட்டப்பட்ட பொய்யாகும். இவரை பொறுத்தவரை ஏதேனும் இறை தூதர் இறந்து விட்டால் அவரை நாம் இறை தூதர் என்று சொல்லக்கூடாதாம். ஆனால் நீங்கள் குர்ஆனை படித்தால் அல்லாஹ் நமக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களையும் இறை தூதர்களையும் இன்னும் நபிமார்கள் என்று தான் இறை தூதர் என்று தான் கூறுவான், இறை தூதர் என்று தான் குறிப்பிடுவான். ஆனால் இந்த ரஷாத் கலீஃபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்று கூறக்கூடாது என்னும் அவரின் கருத்தை நியாயப்படுத்துவதற்காக அவர் புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கியுள்ளார். சரி, குர்ஆனுடைய வசனங்களை தனக்கு சாதகமாக மாற்றி அவர் விளக்கம் தருகிறார் என்று பார்த்தால்
கடைசியாக குர்ஆனுடைய வசனத்தையே அவர் மாற்றுகிறார். எடுத்துக்காட்டாக அவர் ஒன்று கூறுவார், என்னவென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை நமக்கு கற்றுக் கொடுக்க கூடாதாம், அவர் கற்றுக் கொடுத்தால் அது ஹராமான செய்யலாம். அதற்கு ஆதாரமாக அவர் நமக்கு காண்பிக்கும் வசனம் சூரா அல் கியாமாவில் 16வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குர்ஆனை ஓதுவதில் அவசரப்பட்டு உன் நாவை அசைக்காதீர் என்று இருக்கும். இதுதான் அந்த வசனம். ஆனால் அந்த வசனத்தை ரஷாத் கலிஃபா எப்படி சொல்வார் என்றால், அதாவது நபிகள் நாயகம் குர்ஆனை நமக்கு கற்றுக் கொடுக்க தம் நாவை அசைக்க கூடாது என்று விளக்கம் தருவார். இது முற்றிலும் தவறானது. நீங்கள் அதே சூராவில் 17-19 வசனத்தை படித்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும், அல்லாஹ் குர்ஆனை ஓதுவது குறித்து தான் பேசியிருப்பான், அல்லாஹ் அதனை தனக்கு தானே கடமையாக்கி இருப்பான். ஆனால் ரஷத் கலிஃபா மீண்டும் 19வது வசனத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் குர்ஆனை விவரிப்பது அல்லாஹ்வின் கடமை என்று அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான். எனவே நபி எப்போதும் குர்ஆனை விவரிக்க கூடாது என்று சம்பந்தமே இல்லாமல் சொல்வார். ஆனால் நாம் இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆனை நமக்கு இறக்கி வைத்தான், ஆனால் நேரடியாக வந்து நம் கைகளில் குர்ஆனை கொடுக்கவில்லை. மாறாக யாரை வைத்து இறக்கினான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம், அதாவது ஒரு வானவரின் மூலம் நமக்கு இந்த குர்ஆனை இறக்கினான். அதே போல் அல்லாஹ் அந்த வசனத்தில் குர்ஆனை விவரித்து கூறுவது அல்லாஹ் மீது கடமை என்று கூறுகிறான். ஆனால் அல்லாஹ் நமக்கு நேரடியாக வந்து குர்ஆனை விவரிக்கவில்லை, விளக்கம் தரவில்லை, நபி மூலமாக தான் விவரித்தான். ஆனால் ரஷாத் கலிஃபா வழங்கப்போல் குர்ஆனிற்கு தவறான விளக்கம் தந்திருக்கிறார். மேலும் ரஷாத் கலிஃபா ஹதீஸ்களை ஏன் மறுக்கிறார் என்று கேள்வி கேட்டால், ஹதீஸ்கள் மனிதர்களால் இட்டு கட்டப்பட்டது என்று சொல்கிறார், மற்றும் அது ஷைத்தானிடமிருந்து வந்தது என்று சொல்கிறார். அதற்கு ஆதாரமாக திரும்ப 19 என்ற எண்ணையே காட்டுகிறார். இதனை அடுத்து அவர் சில ஹதீஸ்கள் குர்ஆனிற்கு எதிராக உள்ளது என்று சொல்கிறார். ஆனால் அவர் எந்த ஹதீஸ்களை சுட்டி காட்டுகிறார் என்றால், இஸ்லாமிய அறிஞர்களால் ஆலிம்களால் பலவீனமான ஹதீஸ் என பெயரெடுத்த தாயிஃபான ஹதீஸ்களையே அவர் காண்பிக்கிறார். இஸ்லாமிய அறிஞர்கள் எந்த ஹதீஸ் தவறானது மற்றும் எந்த ஹதீஸ் சரியானது என்று ஆதாரமிக்கது என்று நமக்கு வகுத்துள்ளார்கள். ஆனால் இந்த ரஷத் கலிஃபா பலவீனமான ஹதீஸ்களை வைத்து எல்லா ஹதீஸ்களையும் தவறு என்று சொல்கிறார். இதில் நாம் தெளிவு பெற முதலில் நாம் குர்ஆன் எப்படி ஒரே புத்தகமாக உருவானது, மேலும் ஹதீஸ் என்றால் என்ன, இந்த ஹதீஸ் புத்தகங்கள் எவ்வாறு உருவானது என்கிற வரலாற்றை நாம் அறிய வேண்டும். அப்போதுதான் நம்மால் இதில் தெளிவு பெற முடியும்.